ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க காட்டுவாசி விஜய். இது மை தம்பி விக்கி. இப்போ நாங்க எதுக்காக இங்க ஒன்னு சந்திச்சிருக்கோம் என்றால் டிஸ்கவரி சேனலுக்காக. நான் தான் உங்கள் விக்கி அண்ட் விஜய். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையோ கொளுத்தி விளாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, இதுதான் ஒரு கேம்ப் ஃபயர். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எலெக்ஷன். இந்த கேம்ப் ஃபயரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், வேற யாருமே இல்லை. நீங்கள் இந்த கேம்ப் ஃபயருக்கு வரணும் அப்படின்னா www.vikivijay.com ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் இருக்கிறது கேம்ப் ஃபயர் ஃப்ரம் நெடு வாசல் வில்லேஜ் அமேசான் காடோட. இது ரொம்ப மோசமான உடிய வகை மிருகங்கள் உள்ள காடு. எந்த நெருப்பு பார்த்தாலும் பத்த வைக்கும் பொழுது நம்ம மேல அனல் படாது, ஆனா இந்த கேம்ப் ஃபயர்ல பாத்தீங்கன்னா நம்ம மேல ஒரே அனலா படுது. அதனாலதான் விக்கி இந்த மண்டையில பாத்தீங்கன்னா பாதி முடிய காணோம். விஜய்க்கு பாத்தீங்கன்னா அனல் அடிச்சு முடியவே காணோம். அடுத்து இப்போதைக்கு நீங்க கேட்கலாம், என்னடா உங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு இன்னுமே பேசாம இருக்கிறாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏனென்றால் நாளைக்கு வந்து எலெக்ஷன், அதனால நாங்கள் கேம்ப் ஃபயர் கொளுத்தி இங்கே வந்து ஒரு டென்ட் போட்டு டென்ட் போடுற இடத்த காட்டுங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னடா இவங்க திடீர்னு கேம்ப் ஃபயர் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க அப்படின்னு. ஏன்னா எதுக்காக கிடையாது, நாளைக்கு எலெக்ஷன். எலெக்ஷனுக்கு நாங்கள் நைட்டு ஃபுல்லாக கேம்ப் ஃபயரில் உட்காந்து யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடலாமா இல்லை நோட்டாவில் போடலாமாங்கிறத யோசிப்போம். சரக்கு போட்டு படுக்கலாமாங்கிறத யோசிச்சு ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் நாங்கள் டென்ட் போடுற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் பிளேஸ் தி சதுரங்கம் இஸ் இன்ஜினியரிங். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நான்கு நபர்கள் தங்கி இங்கே ஒரு டென்ட் போட்டு இங்கே கேம்ப் ஃபயர். இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ பெரிய அருவி இருக்கான, அந்த அருவி யாருக்குமே தெரியலை. இதில் வெள்ளம் வரும்போது மட்டும் தண்ணி வராது, மோட்ரு போட்டாலும் தண்ணி வரும். இதில் வந்து காலங்காலமாக நாங்கள் மீன் வலைகளை போட்டு மீன் பிடித்து கொண்டு இருப்போம். அது அடிக்கிற வெயில்னால இப்போ இங்கே தண்ணி எல்லாம் வற்றி போச்சு. நதிகள் தெரியுதா? நதியை காட்டுங்க, கடைசி கடைசி எண்ட் அது வரையும் அது வரையும் தெரியுதா? இதோ பாருங்க தென்னமரம், இதுதான் இந்த தென்னமரத்துல நைட்டு ஃபுல்லா நாங்க ஏற போறது கிடையாது, சும்மா ஜோக்குக்கு தான் தென்னமரத்தை காமிச்சோம். ஏன்னா யாரும் நம்பிட வேணாம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ஒன்று ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருந்தேன்னா என் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஓ என்ன இது, இங்க பாருங்க பிளாஸ்டிக் டப்பா மனிதர்கள். இதாவது பிளாஸ்டிக் டப்பா விவசாயத்தை ரொம்ப சீர்குலைய வைக்கிறது. அதாவது இது வந்து இங்கிலீஷ் மருந்துன்னு சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இங்கிலீஷ் சாணம், இங்கிலீஷ் மருந்தை பயன்படுத்தினா அப்படினா லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு முழுவதும் டப்பா இப்படி தான் ஓட்டையாயிரும். அதனால இது மண்ணுக்கு நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும். ஆட்டு சாணம், மனித சாணம், புழுக்கை, மனித கழிவு, இதுதான் இயற்கை உரம், இயற்கை விவசாயத்தும் இதுதான் மண் வளங்களை காக்கும். நினைப்பீங்க. நன்றி 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 பாய். ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய்.